கல்யாணம் பண்ணோன்னு தொலைஞ்சிட்டான் வெளிநாட்டுக்கு. உலகத்துல அவன் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்காம அலையறான். தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, வச்சு வாழ துப்பு இல்லாம தொலைஞ்சிட்டான் வெளிநாட்டுக்கு. போய் 3 வருஷம் ஆகுது, இங்க ஒரு புழு பூச்சி ஒண்ணு நடக்கல, எப்படி வாழ முடியும் இந்த வீட்டுல? இதோ 10 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி உடனே வர்றேன்னு சொன்னான். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆள் வரல. இவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்துறதுக்கு, இதோ இது கூட குடும்பம் நடத்திடலாம். சூப்பரா இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் போய் தேடி கண்டுபிடிச்சு உனக்காக நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வைர நகை அந்த மாதிரி இருக்கு. உள்ள என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் பாறேன், எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கா? எல்லாம் இருக்கு. அப்ப உடனே பாத்துறலாம். உடனே பாத்துறலாம், ஏன்னா முடிச்சுட்டு போனும். அடுத்தது அற்புதத்தின் அற்புதமே. என்னது என்னது, நீ போட்டிருக்க டிஷர்ட்ல எப்படி இந்த லிப் வந்தது? மலை சொல்லுடா. இரு இரு, ஒரு நிமிஷம் பேச விட்டாதான வாய்க்குள்ள வச்சு. நீ என்ன சொல்றது? இல்ல 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 இல்ல, அங்க லிப்பே இல்ல. அதுல இருக்கா? இது என்னங்க நாலா காசு மாதிரி இத்தனை குண்டா இருக்கு? இது இது உள்ள இது உள்ள இது இது உள்ள ஒரு முத்தம் வச்சு கொண்டு வந்தேன். இது எனக்கு கொடுத்த முத்தமா? வேற நீ எல்லாத்தையும் போய் கேட்ட. தம்பி, நீங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பியா? கொஞ்சம் நீ என் தம்பின்னு சொன்னாவது நம்பர் மாதிரி. நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சுன்னு உன் வீட்டுல இருக்காம நீ எதுக்குப்பா என் வீட்டுக்குள்ள வந்து என் ப்ராப்ளம் எல்லாம் இது பண்ற? அச்சா, ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. தப்பு, அதாவது எங்க அம்மா முத டெலிவரிக்கு முன்னாடி, அதனால அக்கா பிறந்துச்சு. ரெண்டாவது டெலிவரிக்கு முன்னாடி பால் குடிச்சாங்க, நான் பிறந்தேன். அப்ப கல்யாணத்தன்னைக்கு நான் உன்னை பார்க்கவே இல்லையே, திடீர்னு வந்து தம்பின்னு வர்றேன். என்னடி, என் தம்பியவே 1000 கேள்வி கேப்பியா? அவ என் தம்பிடா. ஏய், என்னயா வாங்கிட்டு வந்திருக்க மச்சான்? மச்சான் உங்களுக்கு நீங்க ரொம்ப விளையாட்டுத்தனமான ஆளுன்னு சொன்னாங்க. இந்த வயசுல இத வச்சு எப்படி விளையாடுறது? அடுத்து அடுத்து என்ன சீக்கிரம் என்னடா? அக்கா உடனே ஒரு நாயா நடத்து சங்கிலியில கட்டி வைக்கலாம். ஒட்டியாது ஒட்டியா எடுத்து சொல்லியா? இது வந்து எனக்கு ஏய், ஒரு பொண்ணா பிறந்தா புருஷன் என்ன கேப்பாங்க? என்ன கேப்பாங்க? வயிற கேப்பாங்க, ஒரு வயிறுல கேப்பாங்க, ஒரு கொழுத்து கேப்பாங்க, ஒரு மாட்டல் கேப்பாங்க, கம்பல் கேப்பாங்க, மூக்குத்தி கேப்பாங்க. தம்பி, என்னக்கா இத வாங்கி கொடுத்துட்டான்டா? இது என்ன கருமம்டா? என்ன இளவையா இது? உங்களுடைய அக்காவுக்கு நான் எப்பவுமே ஒரு காலடியில நாயா கிடக்கணுங்கிறதுக்கு எனக்கு நானே வாங்கிட்டு இருக்கேன். அக்கா நகைச்சுவால என்னை அடிக்கிறான், சென்டிமெண்டால அடிக்கிறான். என்னக்கா பண்ண? எனக்கு தெரியலடா. பொட்டு, இத வச்சுட்டு வேற வேண்டியது கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. தம்பி, இந்த ஆள் என்ன ஏமாத்திட்டான்டா? அக்கா, என்ன இருந்தாலும் மச்சானை பார்த்தா நல்லவனா தெரியுது. ஏன்னா இவனும் உன்னை விட்டு போயிட்டானா, இன்னொரு புருஷனை உனக்கு என்னால போய் தேட முடியாது. இவனும் ஒத்துக்க மாட்டான், அதனால நீங்களே சமாதானமா போயிருங்க. சரி சரி, இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு நாயா இருப்பேன்னு சொன்ன அந்த ஒரு காரணத்தினால நான் இந்த ஆளோட குடும்பம் நடத்துறேன்டா. மீண்டும் ஒரு பெரிய கைதல் கொடுத்துடலாம். ஓகே, சிச்சுவேஷன் ரவுண்டுனா இப்படிதான். நீங்க வந்து அவங்களுக்கு என்னன்றது ஐடியாவே இல்லாம அந்த பெட்டியில போட்டு கொடுத்தாச்சு. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி எங்க எல்லாரும் என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வச்சாங்க அப்படின்றது தான். ஸ்பான்டேனிட்டி தான் இங்க வந்து டாஸ்கே. ஸோ ஜட்ஜஸ் எப்படி பண்ணாங்க? ஜஸ்டிஃபைங்கா இருந்ததா?
முத்தண்ணே சிச்சுவேஷன் கொடுத்ததே நீங்க தான். எப்படி இருந்துச்சு இந்த ஸ்பான்டனிட்டி? உண்மையிலேயே ரெடி பண்ணி வந்த மாதிரியே இருந்தது. ராஜபாயுமே அந்த மைல்டா பண்ற காமெடி ரொம்ப யதார்த்தமா, அது புது ஸ்டைலா இருக்கு. ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் ஓவர் பாடி லாங்குவேஜ் பண்ணி அது இல்லாமல் மைல்டாக அழகாக பண்ணுறாரு, அதுவும் சூப்பராக இருந்தது. நிஷா எது எந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் சமாளிச்சிடும், அதுக்கு மினிமம் கேரண்டி. அடுத்து வர போகிற கண்டிஷனில் ஒரு பயத்தோட நான் எப்படி போய் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அவங்களுக்குலாம் ஈஸியாக்கி விட்டீங்க. நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தீங்க, சூப்பர். ஐஷ்மா நீங்கள் சொல்லுங்கள் மேம். சில காமெடியில் வந்து பல ஜான்ராஸ் இருக்குது, அதில் சட்டில் காமெடிங்கிறது என்னங்கிறத ராஜூ இது பண்ணுறாப்புல. ஸ்பான்டேனியஸ் லைக் லவுட் காமெடிங்கிறது நிஷா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேருங்கிறது ஒரு காயினோட ரெண்டு பியூட்டிஃபுல் சைட்ஸ் மாதிரி, அது ரெண்டுமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஹார்மனி இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் அந்த கான்ட்ராக்ட்